இண்டிவிஜுவல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, நம்ம கையில வந்து இங்கே ஒரு கலர் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த டார்க்னஸ் வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஹேண்டை வந்து எப்படி ஈவன் டோன் ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இப்போ நான் சொல்ல போற ஹோம் ரெமெடி வந்து பாத்துட்டீங்கன்னா, நீங்க ஒன்லி கையில மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அதை போய் உங்க ஃபேஸ்ல வந்து ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் முன்னாடி நான் இது வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய பேர் வந்து ஹேண்ட்லயுமே ரிசல்ட் கொடுக்குது, ஸோ நம்ம ஃபேஸ்க்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபேஸ்ல ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த ஹோம் ரெமெடி வந்து பாத்துட்டீங்கன்னா ஒன்லி உங்க கையில மட்டும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பாத்திரலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். அண்ட் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிபிகேஷன் ஆகும். நீங்களும் மறக்காம நம்ம வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ இந்த ரெமெடி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, ஆவாரம் பூ பவுடர். இந்த ஆவாரம்பூ பவுடர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்கும், அப்படி இல்லைனா ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படியும் இல்லைனா இந்த ஆவாரம்பூ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எல்லோ கலரில் இருக்கும். இது வந்து உங்கள் ஏரியா சைடில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாரம் அதை நல்லா காயவிட்டு அதை பவுடராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நான் இது கூட என்ன ஆட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்துட்டிங்கன்னா காஃபி பவுடர் நான் வந்து சேர்த்துக்கிறேன். காஃபி பவுடர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் வந்து ப்ரூ எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து எந்த காஃபி பவுடர் இருக்கும் நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து இது கூட என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, விட்டமின் இ கேப்சூல் ஒன்று சேர்த்துக்கிறேன். இந்த ஆவாரம்பூ பவுடர், அப்புறம் காஃபி பவுடர், அப்புறம் இந்த விட்டமின் இ கேப்சூல், இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு லைட்னிங் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு இன்ஸ்டண்ட்டாக. ஸோ அதனால தான் இந்த மூணின் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இது கூட வந்து என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, லெமன் எடுத்துக்கிறேன். லெமனில் வந்து ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க. ஆஃப் லெமன் எடுத்து அதோட ஜூஸ் மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. இந்த மிக்சிங்க்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ லெமன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த டைமிங்கில் தான் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் வந்து நீங்கள் இதை பண்ணுங்கள். அண்ட் இதை முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டேயாவது விட்டுருங்க. நல்லா ஆஃப் அன் ஹவர் கிட்டே நல்லா வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் இதை ரொட்டீனாக செஞ்சுட்டே வரும்போது என்னாகும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்கள் கையில் வந்து மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலரில் இருக்கும், கண்டிப்பாக அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டன் ஆகி உங்களோட ஸ்கின் வந்து ஈவனாக இருக்கும். அண்ட் இதை முக்கியமாக வந்து ஹேண்டில் மட்டும்தான் நம்ம வந்து தடணுமா அப்படிலாம் கிடையாது. எந்தெந்த ஏரியாஸ்லாம் சன்னில் வந்து எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த ஏரியாஸ்லாம் நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் மினிமம் வந்து ஒரு 30 மினிட்ஸாவது விட்டுருங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ரொட்டீனாக நீங்கள் இதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் டோனில் இருக்கும். அண்ட் அந்த சன் டேன் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிருக்கும். இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா கழுத்தில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்துலேயும் வந்து ரொம்ப டார்க்னஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியான ஏரியாஸ்லேயும் வந்து நீங்கள் இதை தடவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஏரியாஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைட்டாக இருக்கும். அண்ட் அந்த டார்க்னஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கை கழுத்து இந்த மாதிரியான ஏரியாஸ்க்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ்க்கு வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம லெமன் வந்து சேர்த்துருக்கோம். லெமன் வந்து பேசிக்காக ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. லெமன் வந்து அப்ளை பண்ணனால நிறைய வந்து ஃபேஸில் வந்து பிரேக் அவுட்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து லெமனை மட்டும் மோஸ்ட்லி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ மற்றபடி இது வந்து கை கழுத்து எல்லா ஏரியாஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.